கோவையில் பெரியார் சிலை அவமரியாதை செய்யப்பட்டதை அடுத்து சில கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வரும் நிலையில் கோவையில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் கோயில்கள் சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படுகிறது இது கடும் கண்டனத்திற்கு உரியது இந்த விவகாரத்தில் போலீசாரை சுதந்திரமாக செயல்பட இந்த அரசு அனுமதிக்கவில்லை இந்த விவகாரத்தில் நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தயங்கக்கூடாது இந்த விஷயத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியை நாடவும் பாஜக தயங்காது அதனால் தற்போது அரசுக்கு முதல் எச்சரிக்கை விடுகிறோம் இந்து கோவில்கள் தாக்கப்பட்டது பற்றி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை விட இந்து மக்களை பற்றி அவர் புரிந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது அது வேலூரில் கிடைத்த எட்டாயிரம் வாக்குகளில் கிடைத்த வெற்றியும் இடைத்தேர்தலில் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கிடைத்த தோல்வியும் மு ஸ்டாலினுக்கு அந்த யதார்த்த நிலையை உணர்த்தி இருக்கிறது இதை எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வரும் தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவும் இதில் மாற்று கருத்தே இல்லை என்று சிபி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்